அட்லி இயக்கத்தில் நடிகர் விஜய், நயன்தாரா, ஜாக்கி ஷெரோப், விவேக், ஆனந்த்ராஜ், யோகி பாபு மற்றும் பல நடித்திருக்கும் படம் பிகில். நேற்று முன்தினம் இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் அவலநிலை குறித்து பேசினார். அப்போது பேசிய நடிகர் விஜய், பேனர் விழுந்து இறந்த சுபஸ்ரீ விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவரை கைது செய்யும், பேனர் கம்பெனியை இழுத்து முடியும், சம்பந்தமில்லாத வேலைகளை செய்கிறார்கள். எதை யாரால் முடிக்க முடியும் என்று பார்த்து, யாரை எங்கே உட்கார வைக்க வேண்டும் என்று திறமையை வைத்து மக்கள் முடிவு செய்யுங்கள் என்றார். நடிகர் விஜயின் இந்த பேச்சை நடிகர்கள், பொதுமக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் வரவேற்றார்கள். ஆனால் ஆளும் கட்சியான அதிமுக கட்சியின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரான கடம்பூர் ராஜு இதை மறுத்துள்ளார். மேலும் அவர் விஜயை கடுமையாக தாக்கி பதிலடியும் கொடுத்துள்ளார். நேற்று கோவில்பட்டி சென்றிருந்த அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களுக்கு இதுகுறித்து சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய அவர், பேனர் பிரச்சனை பற்றி நடிகர் விஜய் பேசியிருக்கிறார். சில நடிகர்கள் படம் ஓடுவதற்காக பரபரப்பாக எதையாவது பேசுகிறார்கள். அதுபோன்றுதான் நடிகர் விஜயும் படம் ஓட வேண்டும் என்பதற்காக அறியாமையால் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு பேசியிருக்கிறார். அவர் யார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. நடிகர் விஜயின் பல படங்கள் வெளியாவதற்கு தமிழக அரசு உதவி செய்துள்ளது. இது அவரது மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் யாருக்கும் எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. கடந்த தீபாவளி பண்டிகையின் போது அவரது மெர்சல் திரைப்படம் வெளியாக தமிழக அரசிடம் அவர் உதவி கேட்டு வந்தார். நாங்கள் அவருக்காக பேசி முதலமைச்சரிடம் அழைத்து செல்லவில்லை என்றால் மெர்சல் படமே வெளியாகாமல் போயிருக்கும் என்றார் கடம்பூர் ராஜு. மேலும் பேசிய அவர், மக்கள் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு சரியாக வைத்திருக்கிறார்கள். யாரை எங்கு வைக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் போன்றவர்களை கேட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று மிகவும் காட்டமாக பேசி முடித்தார் அமைச்சர் கடம்பூர் ராஜு.